நல்லாயிருக்கு சார். தேங்க்யூ. நல்லா நடிச்சுக்காரு. செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு சார். அதான் ஃபஸ்ட் ஹாஃப் என்ன பண்ணுறது தெரியல. அப்போ செகண்ட் ஹாஃப் தான் அவருடைய கேரக்டர் என்னன்னு தெரியுது. அது சமூக நீதி கருத்தை சொல்ல வராரு. தனி மனிதனால ஜெயிக்க முடியும் சொல்கிறாரு. அது ஜெயிச்சிட்டாரு. வித்தியாசமாக இருக்க படம் மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதாவது என்ன தான் தவறுகள் எங்கே நடந்தாலும் அது ஒரு நல்ல வழியில் நடத்தணுன்றதை கொண்டு வந்து படத்தில் நல்லாயிருக்கு. அவரோட படம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். படத்தில் என்னென்னா பாலம் இல்லாதவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ண மாதிரி படம் விஜய் ஆண்டனியோட ஜிவிஎம் நல்லா நடிச்சிருந்தார். இல்லை 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 நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்கும்னே தெரியல. கெஸ் பண்ண முடியல. வெறு வெறுப்பாக போச்சு. மியூசிக் எல்லாமே கூட நீட்டாக இருந்துச்சு. நல்லா போச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் விஜய் ஆண்டனி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஏன் நல்லா இருக்கு. ஜெனியூனாக நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்கு ஆக்சுவலி அந்த மூவியில். அது ஒரு பிரிட்ஜுக்காக நடக்கிற ஃபைட் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி நல்லா எப்படி அவர் வந்து அதில் செகண்ட் ஆஃபில் மிச்ச இதெல்லாம் ரிவீல் ஆகுது. நல்லா இருக்கு. ஜிவிஎம் எல்லாமே ஃபுல் ஸ்கோர் இருக்காங்க. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. படிச்சது படிச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் பிகினிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஆஃப் ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தது. ரொம்ப ட்விஸ்டோட இருந்தது. நல்லா இருந்தது படம். நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு டைம் நினைக்கிறேன். பட் நல்லா நடிச்சிருந்தாங்க. விஜயாணி ஆஸ் யூஷுவல் அவரோட. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ப்ரிவ்யூ ஷோக்கு வந்தப்போ அவரோட படம்ன்ற நம்பிக்கைனால தான் வந்தேன். ஏன்னா அவரோட படம்னா ஜென்ரலாகவே ஸ்டோரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நல்லா இருந்தது. மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. அரசியல்வாதிகிட்டேருந்து இதுவாக பண்ணி அதை மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. விஜய் ஆண்டனி சாரோட மூவியில் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய அந்த ஒரு இது, நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துக்கள், ஒரு உண்மைக்காக போராடக்கூடிய ஒரு இது, அது எல்லாமே எதிர்பார்த்தா வந்தேன் நான். அதுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. நல்லாயிருக்கு. அதே போல் மியூசிக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து என்ன டெபாசிட் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்பார். இதில் வந்து அந்த கமல் சார் சொல்லுவார் இல்லை, இதில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அந்த லைன்ஸ் எல்லாம் கோயின்சிடென்ஸாக போட்டதா இல்லை அதை பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல டைலாக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு வாட்டர் ஃபால்ஸில் ஒரு விபத்து நடக்கும், அது திரும்ப கடைசியில் அதை கொண்டு போய் ரிலேட் பண்ணது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது.